வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2023-24 அட்மிஷன் ஓப்பன் ஆகியிருக்கு. இதில் வந்து ஒரு வருட கோர்ஸ் தான். இது வந்து முதல் 6 மாதம் ஒரு பருவமும், ரெண்டாவது 6 மாதம் இன்னொரு பருவத்துக்கும் இது வந்து கோர்ஸ் நடத்துகிறாங்க. 2 பருவங்களாக நடத்துகிறாங்க. இது வந்து இதுக்கான தகுதிகள்னு பார்த்திங்கன்னா, ப்ளஸ் 2 தேர்ச்சி பெற்றிருக்கணும், ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்குது. இது வந்து 17 வயது, 1/8/2023 அன்று குறைந்தபட்சம் 17 வயதாவது இருக்கணும். இதுக்கான வெப்சைட் வந்து www.dncuicm.com. இந்த வெப்சைட்டில் அதிகாரபூர்வமாக அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பயிற்சிக்கு 13/9/2023 அன்று முதல் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்தின் மூலம் பூர்த்தி செய்து அதற்கான சான்றிதழ் மற்றும் புகைப்படம் பதவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் 100. இது வந்து இவங்க கூட்டுறவு வங்கிகள் மூலம் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அது மூலியமாக இது பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கியூஆர் கோட் அதில் ஸ்கேன் செய்து செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. 1-க்கும் மேற்பட்ட மேலாண்மை நிலையங்களில் விண்ணப்பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமெனில் தனித்தனியே 100 செலுத்தி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதிவேற்றம் செய்த செல்லான் நகர் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து அதில் சுய ஒப்பம் விட்டு சம்பந்தப்பட்ட கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பதிவு அஞ்சலை ஒப்புகையுடன் அல்லது கொரியர் மூலம் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 22/9/2023 மாலை 5 மணி வரை மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சிக்கான கூடுதல் விவரங்கள், வழிகாட்டு விவரங்கள் ஆகியவற்றை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய இணையதள முகவரி www.dncuicm மூலம் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இணைய வழி மூலம் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இணையவழி அல்லாமல் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ மற்றும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்ப்போம். இதுக்கான அப்ளிகேஷன் இது வந்து இந்த டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து விண்ணப்பதாரர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, வயது 1/8/2023 என்ன, கைபேசி எண், மாற்று கைபேசி எண், ஆதார் எண், மின்னஞ்சல் முகவரி, பெற்றோர் பாதுகாப்பாளர் தேசியம் என்ன, மகம் என்ன, கதவு எண், தெரு, கிராமம், மாவட்டம், மாநிலம், அஞ்சல் குறியீடு, நிரந்தர முகவரியும் இது ஒன்றாக இருந்தால் டிக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதே வந்துடும், செலக்ட் ஆகியதே வந்துடும். விண்ணப்பதார இனம் என்ன, சூஸ் சான்றிதழ், இச்சான்றிதழின் பதிவேற்றம் இன, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதை செலக்ட் பண்ணி இது பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் மாற்றுத்திறனாளினா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதரவற்ற விதைனா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாள் இராணுவத்திறனா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. விவாகரத்து, இலங்கை இந்த மாதிரிலாம் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. விளையாட்டில் ஏதாவது திறமை இருந்தால் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிசி சர்டிஃபிகேட்டை சூஸ் ஃபைலில் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதில் வந்து விண்ணப்பதாரின் எஸ்எஸ்எல்சி தேர்வு மார்க்கு என்னங்கிறது, பட்டம், முதுகலை பட்டம், 10th 12th பட்டம், முதுகலை பட்டம் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பயிற்சியாளர் பயிற்சி நிலையத்தின் பெயர் என்னங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு, உறுதிமொழியில் டிக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு, இது 3 தடவை டிக் பண்ணிவிட்டு, பெற்றோர் பாதுகாப்பாளர் உறுதிமொழி அதிலையும் டிக் பண்ணிவிட்டு, 100 செலுத்த வேண்டியதாக அதில் வந்து பேமெண்ட் எந்த ஆப்ஷன்னு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேமெண்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கான உங்களுக்கு எந்த புகைப்படம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கையெழுத்தையும் பதிவேற்றம் பண்ணணும். பெற்றோர் பாதுகாவலர் கையெழுத்தையும் பதிவேற்றம் பண்ணணும். இதுக்கு வந்து ப்ரிவ்யூ கொடுத்துருங்க. ப்ரிவ்யூ சைன்லாம் போட்டு ப்ரிவ்யூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அதேமாதிரி பேமெண்ட் ஆப்ஷனை பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.